என்கிட்ட யாராவது ஸ்டாய்சிசம்னா என்ன, ஸ்டாய்க் ஃபிலாசபினா என்ன அப்படின்னு கேட்டால் ரெண்டே வார்த்தையில் பதில் சொல்லிடலாம். நம்ம சிஎம் சொல்கிற மாதிரி டோன்ட் கேர் அப்படின்றது தான் ஸ்டாய்சிசம். ஆனால் இது நம்ம சொல்கிறப்ப நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, லைஃப்பில் எப்படி அக்கறையே இல்லாமல் இருக்கிறது, எதை பற்றியுமே நான் கவலைப்படாமல் எதுமேலேயும் அக்கறை செலுத்தாமல் ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆனால் இந்த கேள்வியே தவறு. ஏன்னா ஸ்டாய்சிசம் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ சொல்லலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டாய்க் ஃபிலாசபர் யாருன்னா மார்கஸ் ஏரிலியஸ். என்னோட நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு மிகப்பெரிய மன்னராக இருந்தார், நிறைய பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டார். ஆனால் அவர் மற்ற மன்னர்கள் மாதிரி குடிக்கிற பழக்கமோ, இல்லை கேளிக்கைகளுக்காக அதிகமான நேரத்தை செலவழிக்கிற ஒரு பழக்கமோ, இல்லை சூதாடுற பழக்கமோ, இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை ஒரே கோட்டில் வாழ்ந்த ஒரு மன்னர். ஸோ அவர் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா தேவையில்லாத, அவரோட கண்ட்ரோலில் இல்லாத பல விஷயங்களை பற்றி அவர் கவலைப்படாமல் இருக்க வேண்டிய தேவை இருந்தது. நிறைய விஷயங்கள் மேலே அவர் அக்கறை காட்டாமல் இருக்க வேண்டிய தேவையும் இருந்துச்சு. ஸோ அவரோட இந்த புத்தகத்தில், மெடிடேஷன்ஸ் அப்படின்ற இந்த புத்தகத்தில், நிறைய இடத்துல நம்ம லைஃப்பில் அக்கறை இல்லாமல் இருக்கிறதோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்கை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டாய்க் ஃபிலாசபியோட ஒரு ரொம்ப முக்கியமான ரூல் என்னென்னா, நம்மளோட கண்ட்ரோலில் என்ன இருக்குது, நம்மளோட கண்ட்ரோலில் என்ன இல்லை அப்படின்றத புரிஞ்சிக்கிறது மட்டும்தான். நல்லா யோசித்து பார்த்தா நம்ம வாழ்க்கையில் 95% நிகழ்வுகள் நம்மளோட கண்ட்ரோல்லையே இருக்காது, அது நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது. நம்மளோட அப்பா அம்மா யார், நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணாங்க, நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு நபர் நம்மளை திரும்ப நேசிக்கிறாங்களா, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கிறதே கிடையாது. இப்படி நிறைய விஷயம் நம்மளோட கண்ட்ரோலில் இல்லை அப்படின்றதுனால வாழ்க்கையை அப்படியே தூக்கி போட்டணும்னு அவசியம் கிடையாது, ஒரு துறவியாக மாறிடணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நம்மளோட கண்ட்ரோலில் பல விஷயங்கள் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. என் லைஃப்பில் என்ன ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஹர்ட் பண்ணுது, ரொம்ப காயப்படுத்துது அப்படின்னா அந்த நேரத்தில் என்னென்னே கேட்டுக்கிற ஒரு முக்கியமான கேள்வி, என் கண்ட்ரோலில் இல்லாத எந்த ஒரு விஷயத்தை இப்போ நான் கண்ட்ரோல் பண்ண நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது தான். இந்த கேள்வியை கேட்டதுக்கு அப்புறமே எனக்கு கொஞ்சம் அந்த ஹர்ட்டிங்லேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி அக்கறையை காட்டிக்கிட்டே இருக்கோம், அது மேலே ஒரு கேரை கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த நிமிஷம் நம்ம இந்த வாழ்க்கையுடைய விதியோட ஒரு பப்பட்டாக, ஒரு பொம்மையாக மாறிடுறோம். நம்மளை இந்த வாழ்க்கை ஒரு விளையாட்டாக விளையாட ஆரம்பிக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா என்ன செய்யணும், டோன்ட் கேர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணணும். நிறைய விஷயங்கள் மேலே நம்ம அக்கறை காட்டக்கூடாது. ஸோ இப்படி இந்த வாழ்க்கையுடைய பப்பட்டா இல்லாமல் இருக்கிறத ஸ்டாய்க் வெவ்வேறு விதமாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. எபிக்டட்டஸ் என்ன சொல்கிறாருன்னா, இதை ஒரு ஃப்ரீடம் மாதிரி அவர் பார்க்குறாரு. மார்கஸ் ஏரிலியஸ் அவர் கையில் இருக்கிற ஒரு வேலையை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பார்க்குறாரு. நம்மளில் பல பேருக்கு இது நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வழியாக தெரியலாம், இல்லை சிலருக்கு இது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக தெரியலாம். ஸோ இந்த டோன்ட் கேர் அப்படின்றத ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் இதை ஏன் செய்யணும், எப்படி செய்யலாம், இந்த மெடிடேஷன்ஸ் அப்படின்ற புத்தகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இதை மூணு விதமாக மார்கஸ் ஏரிலியஸ் நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் இதை கம்பைல் பண்ணி பார்த்தா மூணு காரணத்துக்காக மட்டும்தான் அவர் சொல்கிறாரு. ஒன்று எதிர்காலம், கடந்த காலம், நிகழ்காலம். இந்த மூணு காலத்தில் நம்ம எப்படி இந்த டோன்ட் கேரை ஃபாலோ பண்ணுறதுன்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. நம்ம மெடிடேஷனை திரும்ப திரும்ப படித்து பார்க்குறப்ப அது நமக்கு தெரியுது. ஸோ அதை தான் அடுத்து இந்த வீடியோவில் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல எதிர்காலம். செனேக்கா ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்னால நம்ம காயப்படுறத விட நம்ம கற்பனை பண்ணிக்கிற விஷயங்களால் அதிகமாக காயப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். இதன் மூலயமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம லைஃப்பில் நடக்கிற கஷ்டங்கள் காயங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் நம்மளோட எண்ணங்கள் தான். நம்ம அதுவும் முக்கியமாக ஒரு எதிர்காலம் அப்படின்னு வரப்ப என்னெல்லாம் நடக்க முடியும், எவ்வளவு மோசமாலாம் எதிர்காலம் இருக்க முடியும் அப்படின்றத கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இவ்வளவு விஷயங்களை யோசித்ததுக்கப்புறம் எது நடக்கும்னே புரியாமல் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். சில நேரத்தில் மட்டும் நம்ம நினச்சது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் முக்கால்வாசி நேரம் நம்ம என்ன நினச்சோமோ அதுக்கு மாறாக தான் இந்த விதின்றது அதோட விளையாட்டை காட்டும். நிறைய பணம் சேர்க்கணும், நிறைய லைஃப்பில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். கேன்சர் வந்து 6 மாதத்தில் செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளோட கரியர் பற்றி ரொம்ப அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் ஒரு போர் வந்து அதை மொத்தமாக உடைச்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
எதிர்காலத்தில் ரிட்டைர்மெண்ட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு நிறைய பணத்தை சேர்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ண எல்லா பணத்தையும் ஒரு ஆள் ஏமாற்றி எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ எதிர்காலம் அப்படின்னு வரப்ப இந்த விதியோட விளையாட்டுன்றது ரொம்பவே அதிகமாக இருக்குது. எதிர்காலம் அப்படின்றது இப்போ நடந்துக்கிட்டு இல்லை, இப்போ அது நடக்கலை அப்படின்னா அதை பற்றி உங்களால் இப்போ எதுவுமே பண்ண முடியாதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். எதிர்காலம் நம்மளை காயப்படுத்துறதுக்கான ஒரே காரணம் என்னென்னா அதை பற்றி நம்ம யோசிக்கிறோம் அப்படின்றது தான். ஏன்னா எதிர்காலம் அப்படின்றது வெளியே எங்கேயுமே இல்லை, அது உங்களோட மூளைக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. மார்க்கஸ் அரியஸ் சொல்கிறாரு, எதிர்காலம் உங்களை என்றைக்குமே காயப்படுத்தாது, ஆனால் எதிர்காலத்தை எப்படி நீங்கள் கையாள்றீங்கன்றது தான் உங்களை காயப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது எதிர்காலம் உங்களை காயப்படுத்தாது, அதை பற்றி நீங்கள் இப்போ என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது தான் உங்களை காயப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதிலேருந்து நம்ம வெளியே வரணும், எதிர்காலத்தை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாதுன்னா என்ன செய்யலாம்? மார்க்கஸ் அரியஸ் இதுக்கான பதிலை இந்த புத்தகத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. எதிர்காலத்தை என்றைக்குமே உங்களை காயப்படுத்த விடாதீங்க. ஏன்னா எதிர்காலம் என்ன உங்களுக்கு கொண்டு வந்தாலும் அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ இப்போ அதை பற்றி ஏன் யோசிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நடக்கிற நிகழ்வுகள் எல்லாத்தையுமே உங்களால் கையாள முடியுது, இதை கடந்து போக முடியுது அப்படின்னா எதிர்காலத்தில் என்ன நடந்தாலும் அதை நீங்கள் கடந்து தான் போக போகிறீங்க, அது உங்களை ரொம்ப அதிகமாக பாதிக்காது அப்படின்றத புரிஞ்சிக்க சொல்கிறார். எதிர்காலத்தில் என்னெல்லாம் மோசமாக நடக்கும் அப்படின்னு இப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்காதிங்க. ஆனால் அதுக்கு பதிலாக எதிர்காலத்துக்காக இப்போ என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத பற்றி மட்டுமே யோசிக்க சொல்கிறார். ரொம்ப முக்கியமாக எல்லா ஸ்டாய்க்கும் சொல்கிற ஒரு விஷயம் அமோர் ஃபேட்டி, விதியை நேசிக்க சொல்கிறாங்க. விதியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ரசிக்க சொல்கிறாங்க. ஒரு சினிமாவில் பார்க்குற கதை மாதிரி கொஞ்சம் ஒதுங்கி வந்து நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை ரசித்து பார்க்க சொல்கிறாங்க. விதிகிட்ட நம்மளை ஒப்படைக்க சொல்கிறாங்க, அது கூட சரண்டராக சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் எதிர்காலத்தை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் இருக்கிறதுக்கும் எதிர்காலத்து மேலே ரொம்ப ஒரு அக்கறையை காட்டிக்கிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். அடுத்தது கடந்த காலம். இந்த புத்தகத்தில் மார்க்கஸ் அரியஸ் தொடர்ந்து ஒரு விஷயத்தை அவருக்கு அவரை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கார். அது என்னென்னா வாழ்க்கை எவ்வளவு குறுகிய ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கைன்றது எவ்வளவு ஈஸியாக கடந்து போயிட்டுருக்கு அப்படின்றத ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கார். ஒரு இடத்துல சொல்கிறாரு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் அலெக்சாண்டர் தி கிரேட் இந்த உலகத்தையே ஆளணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அவரோட தேரோட்டி இன்றைக்கி நான் எப்படியாவது சாப்பிட மாட்டேனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கி அந்த ரெண்டு பேருமே இல்லை. அந்த ரெண்டு பேரை பற்றியும் நம்ம தினமும் யோசிச்சுக்கிட்டும் இல்லை, ரெண்டு பேருமே மண்ணுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார். இதன் மூலயமா வாழ்க்கைன்றது எவ்வளவு ஈஸியாக பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும், நம்ம பாஸ்ட் அப்படின்ற விஷயத்த எவ்வளவு அதிகமாக உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பற்றியும் சொல்கிறார். எதிர்காலம் எப்படியோ அதே மாதிரி தான் நம்மளோட கடந்த காலத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்ம என்னமோ இந்த நிகழ்காலத்தில் மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் எப்போவுமே இந்த நிகழ்காலத்தை தவிர மற்ற விஷயங்களை பற்றி மட்டும்தான், அதாவது எதிர்காலத்தை பற்றியும் கடந்த காலத்தை பற்றியும் தான் அதிகமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்காக நம்ம கடந்த காலம் நம்மளோட நிகழ்காலத்துக்கு முக்கியமே கிடையாது அப்படின்னு அர்த்தமே கிடையாது. ஆனால் அந்த கடந்த காலத்தை நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பாஸ்ட்டை அப்படியே தூக்கி போட்டுடணும் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. ஆனால் பாஸ்ட்டை நம்மளோட அறிவுக்காகவும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டுமே பயன்படுத்தணும், அதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கடந்த காலம் அப்படின்றது நம்மளோட மூளையில் மட்டும்தான் இருக்குது, நம்மளோட மெமரிஸில் மட்டும்தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டாங்கணும். ஒரு விஷயம் நம்மளோட மெமரிஸில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை பற்றி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அதை நம்ம எப்போவுமே நம்மளோட பர்ஸ்பெக்டிவில் தான் பார்ப்போம், நம்மளோட பார்வை மூலிமா மட்டும்தான் அதை நம்ம பார்ப்போம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்கணும். எந்த ஒரு விஷயத்தை நம்மளோட பர்ஸ்பெக்டிவில் மட்டுமே நம்ம பார்க்குறோமோ அது உண்மையாக இருக்கணுன்ற தேவை கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்கணும். ஸோ பாஸ்ட் நம்மளை காயப்படுத்துது, நம்மளை வருத்தப்படுத்துது அப்படின்னா காயப்படுறப்ப இந்த விஷயம் உண்மையாக இல்லாமல் போகலாம், ஏன்னா இது என்னோட பர்ஸ்பெக்ஷன் மட்டும்தான்றதை யோசித்து பார்க்குறதே அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உதவும். ஸோ இவ்வளவு கொடூரமான ஒரு பாஸ்ட் நம்மள்கிட்ட இருந்ததுன்னா அதுலேருந்து எப்படி வெளியே வருது, அது மேலே ஒரு அக்கறை காட்டாமல் நம்ம எப்படி இருக்கிறது? மார்க்கஸ் அரியஸ் சொல்கிறாரு, என்றைக்குமே கடந்த காலத்தில் உங்களோட ஃபோக்கஸை வைக்காதீங்க. ஆனால் கடந்த காலத்தை பற்றி நான் யோசிக்கிறப்ப எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாரு. கடந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்ததுன்றதுல ரொம்ப ஆர்வத்தை காட்டாமல் அதை பற்றி யோசித்தா இப்போ எனக்கு ஏன் வருத்தமாக இருக்குது, இல்லை ஏன் சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணி பார்க்க சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்றது என்றைக்குமே முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த விஷயங்கள் நடக்கிறப்ப நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன், அதை எப்படி நான் கையாண்டேன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறார். ஐயோ என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு யோசித்து பார்த்தா நம்ம ஒரு விக்டிம் மாதிரி, ஒரு பாதிக்கப்பட்ட நபர் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்தது, ஆனால் இருந்தாலும் அந்த பாஸ்ட் தாண்டி வந்து இன்றைக்கி நான் ப்ரெசண்ட்டில் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு யோசித்து பார்த்தா
ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறார். மார்கஸ் அரிலியஸ் ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கார். அது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வால் நம்மளோட நீதியை, நேர்மையை, ஒழுக்கத்தை, அறிவை, அடக்கத்தை, நம்மளோட கருணையை அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். எந்த ஒரு நிகழ்வாலையும் இப்படிப்பட்ட விஷயங்களை அழிக்க முடியல அப்படின்னா அந்த நிகழ்வை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும்? ஏன்னா இந்த விஷயங்கள் தான் வாழ்க்கையில் முக்கியம். அதுக்காக தான் நம்ம உயிரோடு இருக்கோம். அதை தான் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டும் இருக்கணும். அதை எந்த ஒரு விஷயத்தாலும் டிஸ்டர்ப் பண்ண முடியல அப்படின்னா ஏன் அந்த விஷயங்கள் பற்றிலாம் நம்ம கவலைப்படணும்? ஏன் அது மேலாம் அக்கறை காட்டணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ பாஸ்ட் நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணுது அப்படின்னா அது மேலே ஒரு அக்கறை காட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். கடைசியாக நிகழ்காலம். மார்கஸ் அரேலியஸ் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே விஷயம் நம்மளோட நிகழ்காலம் தான். இந்த குறுகிய நிகழ்காலம் மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்னதான் இந்த குறுகிய நிகழ்காலமாக இருந்தாலும் இதுலேயும் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத பல விஷயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கடந்த காலத்தை, எதிர்காலத்தை கடந்து நம்ம வந்துட்டாலும் நிகழ்காலத்துலேயும் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத பல விஷயங்கள் நம்மளை துன்பப்படுத்திக்கிட்டே தான் இருக்குது. என்னடா வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கே அப்படின்னு டிஸ்சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதா இருந்தாலும், இல்லை நம்ம நினச்ச மாதிரி வாழ்க்கை போலையே அப்படின்னு கவலைப்பட்டாலும் சரி, இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இல்லாத நிகழ்காலத்தை பற்றி நம்ம கவலைப்படுறதுக்கான ஒரு அறிகுறி தான். மார்கஸ் அரேலியஸ் சொல்கிறாரு, விதியினால் ஒரு விஷயம் நடக்கிறப்ப, நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயம் நடக்கிறப்ப அது மேலே ரொம்ப எமோஷ்னலி டிஸ்டர்பாக இருக்கிறது அப்படின்றது சுத்தமாக யூஸ்லெஸ்ஸான விஷயம், பாயிண்ட்லெஸ்ஸான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். விதி அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது. அப்போ நம்மளால் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளால் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது மட்டும்தான். ஒரு போர் நடக்குதுன்னா அதை போய் நம்மளால் நிறுத்த முடியாது. நமக்கு வயசாகிறது நம்மளால் நிறுத்த முடியாது. ஒரு இயற்கை சீற்றத்தை நம்மளால் நிறுத்த முடியாது. நம்ம நேசிக்கிற ஒரு நபர் நம்மளை திரும்பி நேசிக்கலைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியலனாலும் இதை பற்றி தான் நம்ம ரொம்ப அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டும் இருக்கும். எப்போ நம்ம கண்ட்ரோலில் இல்லாத இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்படுறோமோ அப்போ நிகழ்காலம் அப்படின்றது ஒரு சித்திரவதை பண்ணக்கூடிய சிறையாக மாறிட்டு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நிகழ்காலத்தை பற்றி நம்ம ரொம்ப கவலைப்படக்கூடாது. இல்லை நிகழ்காலத்தில் இந்த டோன்ட் கேர் அப்படின்ற பாலிசியை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது? அதுக்கு நம்ம முதல்ல நம்மளோட கண்ட்ரோலில் என்ன இருக்குன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாகணும். இவ்வளவு நேரமாக நம்ம கண்ட்ரோலில் இல்லாத பல விஷயத்தை பற்றி நான் பேசினேன். ஆனால் நம்ம கண்ட்ரோலில் என்ன இருக்குது? மூணு விஷயங்கள் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோன்றது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றது நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம எப்படிப்பட்ட முடிவுகளை நம்ம வாழ்க்கையில் எடுக்கிறோன்றது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ இந்த மூணு விஷயத்தில் மட்டும்தான் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிகழ்காலத்தை கையாளுறதுக்கான ஒரு சிறந்த வழி என்னென்னா, நம்மள்கிட்ட என்ன இருக்குன்றதை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்மள்கிட்ட என்ன இல்லைன்றதை பற்றி நம்ம அதிகமாக யோசிக்கக்கூடாது. நம்மள்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை இந்த உலகத்திலேயே இல்லாத ஒரு விஷயமாகவும், இந்த யூனிவர்ஸ்லேயே அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். நம்மள்கிட்ட எந்த ஒரு விஷயம் இருக்கோ அந்த விஷயம்தான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஒருவேளை என்கிட்ட இருக்கிற அந்த விஷயம் இல்லாமல் போயிருந்தா நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன், அதுக்காக எவ்வளவு ஆசைப்பட்டு எவ்வளவு நாள் உழைச்சிருப்பேன் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மள்கிட்ட இருக்கிற விஷயத்துக்கு நன்றி உணர்வை காட்டிக்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் ஈஸியாக சொல்லிடலாம், ஆனால் சர்க்கம்ஸ்டன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் கெட்ட விஷயமாகவே நடந்துகிட்டு இருக்குன்னா அப்போ அதெல்லாம் ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இதுக்கும் மார்க்கஸ் அரேலியஸ் இந்த புத்தகத்தில் ஒரு வழியே சொல்லியிருக்காரு. நம்ம வாழ்க்கையில் இப்படி தொடர்ந்து கெட்ட விஷயங்களாக நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப அதை கெட்ட விஷயமாக பார்க்காம நம்மளோட விர்ச்சியூஸை, நம்மளோட அறங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான, நம்மளோட ஃபிலாசபியை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு களமாக பார்க்க சொல்கிறார். அதாவது நம்மளோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் கெட்டது நடக்கிறப்பையும் சிரிக்கணும் அப்படின்றது நம்மளோட ஃபிலாசபியாக இருந்ததுன்னா, நம்ம வாழ்க்கையில் கெட்டது நடக்கிறப்ப சிரித்து பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அதை பார்க்க சொல்கிறார். வாழ்க்கையோட அழகுன்றது நமக்கு எப்படிப்பட்ட சர்க்கம்ஸ்டன்சஸ் அமைஞ்சுது அப்படின்றது கிடையவே கிடையாது. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோன்றதுல தான் வாழ்க்கையோட அழகு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி மார்கஸ் அரேலியஸ் சொன்ன ஒரு கோட்டை திரும்ப நான் சொல்லிடுறேன். என்னோட ப்ரெசன்ட் அப்படின்றது, என்னோட நிகழ்காலம் அப்படின்றது என்னோட அறங்களை பயிற்சி பண்ணுறதுக்கான ஒரு களமாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். என்னோட அறங்களை பயிற்சி பண்ணுறதுக்கான ஒரு களமாக மட்டும்தான் நான் நிகழ்காலத்தை பார்க்குறேன் அப்படின்னா, நிகழ்காலத்தில் என்ன நடந்தாலும் என்னால் என்னோடய அறங்களை பயிற்சி பண்ணி பார்க்க முடியும். அப்போது நிகழ்காலத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு அதை பற்றின கவலை கிடையாது அப்படின்னு மார்க்கஸ் அரேலியஸ் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கார். ஸோ இதே மைண்ட் செட்டில் நம்ம இருந்தால் நிகழ்காலத்தில் என்ன நடந்தாலும் நம்ம கவலைப்படாமல் இருக்கலாம், டோன்ட் கேர்னு ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.